ஆண்டவர் உலக இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அண்ணனூர் இந்திய தேவசபை சார்பாகவே வாழ்த்துகிறேன். இந்த முதல் மாத 23 நாள் திங்கட்கிழமை காலை பொழுதிலே அனுதின கண்மலித்த நிகழ்ச்சியின் வாயிலாக சந்திப்பில் கர்த்தர்களை மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளுடைய தியானத்திற்கான ஒரு வசனத்தை வாசிப்போம். சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 10:1 வசனத்தை வாசிக்கிறேன். சகரியா 10:1. பின்மாறி காலத்தில் மழையை கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள், அப்பொழுதே கர்த்தர் மின்னல்களை உண்டாக்கி வயல் வழியில் அவரவருக்கு பயிருண்டாக அவர்களுக்கு மழையை கட்டளையிடுவார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒவ்வொரு நாளும் இயேசு எப்படிப்பட்டவர் என்பதையே நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். 10வது சுற்றாக நாம் தியானித்து வருகிறோம். இதனாலே நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவராம், நம்முடைய வயல் வெளியில் மழையை கட்டளையிடுகிற பெய்ய பண்ணுகிற தெய்வம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. வயல் வெளியில் அவரவருக்கு பயிருண்டாக அவர்களுக்கு மழையை கட்டளையிடுகிறவர். அல்லேலூயா. அவரவர் என்ன விதைத்திருக்கிறார்களோ அதற்கேற்ற ஒரு நல்ல விளைச்சலை தரும்படியாய் தேவன் மழையை கட்டளையிட வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். இந்த உலகத்தில் மழையை கொடுப்பதற்கு நம்முடைய தேவன் மாத்திரமே. மழை என்று சொல்லும்போது ஆசீர்வாதமான காரியங்களை குறிக்கிறது. தேவன் நமக்கு வேண்டிய ஆசீர்வாதங்களை எந்த காரியத்தில், நம்முடைய வேலையிலோ தொழிலையோ ஊழியங்களிலோ தனிப்பட்ட வாழ்க்கையிலோ பிள்ளைகள் வாழ்க்கையிலோ வியாபாரத்திலோ, நமக்கு எங்கே மழை பெய்ய வேண்டுமோ, எங்கே ஆசீர்வாதம் வேண்டுமோ அங்கே ஆசீர்வாத மழையை பெய்ய பண்ணுவதற்கு நம்முடைய தேவனால் மாத்திரம்தான் முடியும். ஒரு ஆமீன் சொல்லுங்கள். அல்லேலூயா. சுய முயற்சினாலே தோற்று போய் இந்த அனுதின கர்மலித்திய நிகழ்ச்சியை கேட்டுக்கொள்ள அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவரை நோக்கி நாம் விண்ணப்பித்தால் கேட்டால் வாசிக்கிறோம், கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள், அப்பொழுது அவர் என்ன செய்வார், அவரவருக்கு பயிர் உண்டாகும்படியாய் வயல்வெளியிலே என்ன செய்வார், மழையை கட்டிடுவார். அப்போ ஆண்டவட்ட கேட்கும்போது பார்த்தீங்கன்னா ஆசீர்வாதங்களே தருகிறவர். ஆண்டவட்ட கேட்டு போலாம். காரணம், அவர் இல்லாமல் ஒருவராலும் மழையை கட்டிட முடியாது. ஸ்தோத்திரம். எரேமியா 14:22 வசனத்தில் பாருங்க, எரேமியான் சொல்லப்படுகிற வார்த்தை என்ன, வாசிக்க கேட்போம். புறஜாதிகளுடைய வீணான தேவர்களுக்குள் மழை வரிசிக்க பண்ணத்தக்கவர்கள் உண்டோ? பாருங்க, புறஜாதியான அந்த தேவர்களுக்குள் வீணான தேவர்கள் மழையை வருது வரிச்சிக்கால மழையை பெய்ய பண்ணுவதற்கு யாராவது இருக்காங்களா? அல்லது வானங்கள் தானாய் மழைகளை கொடுக்குமோ? அல்லது வானங்கள் தானாய் மழையை பொழிந்துருமா? முடியாது. எங்க தேவனாகிய கர்த்தராயிருக்கிற நீர் அல்லவோ அதை செய்கிறவர். அருமையா சொல்ல பாருங்க, எங்கள் தேவனாகிய கர்த்தராயிருக்கிற நீர் அல்லவோ மழையை தருகிற தேவனாயிருக்கிற. ஒரு அலையிலேயா சொல்லுவோம், அலையிலுயா, நீர் அல்லவோ கட்டளை இடுகிறீர். ராமே சொல்வோம், அலேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாம் பாருங்க, மழையை பெய்ய பண்ணுவது நம்முடைய காரியங்களை ஆசீர்வாதத்தை தருவது தேவனுடைய காரியமாக இருக்குது. புறஜாதியில் ஒருவன் அதை செய்ய முடியாது. ஸ்தோத்திரம். அதான் கர்த்தர் என்ன ஐஸ்வர்யத்தை தருகிறவர், அதோடு வேதனையை கூட்ட மாட்டார். தன்னுடைய சுய முயற்சினாலே அல்லது தந்திரங்களினாலே சம்பாத்தியமனுடைய ஆசீர்வாதங்கள்லாம் எப்படி இருக்கிறது, வேதனை தருகிறதாகவே இருக்குது. ஆனால் தேவன் தருகிற ஆசீர்வாதமான மழை நம்முடைய வியாபாரத்தை ஆசீர்வதிக்கிறது, நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறது, நம்முடைய கையும் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கிறது, நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறது, நம்முடைய சபையை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், நம்முடைய விசுவாசிகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. நிச்சயமாக இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இன்று இந்த வாரம் முழுவதும் ஆசீர்வாதமான மழையை தேவன் கட்டிடுவார். அவரவருக்கு நீங்கள் என்னென்ன வேலை செய்தாலும் அந்த வேலையில் அவர் ஆசீர்வாதத்தை நிசிவார், நிச்சயமாய் தருவார். அதை தான் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், 30:23 வசனத்தில் வாசிக்கிறோம். ஏசாயா 30:23 வாசிக்க கேட்போம். அப்பொழுது நீ நிலத்தில் விதைக்கும் விதைக்கு மழையையும், நீ நிலத்தில் விதைக்கக்கூடிய விதைக்கு அவர் மழையையும், நிலத்தின் பலனாகிய ஆகாரத்தையும் தருவார். பாருங்க, அவர் மழையை மட்டும் கிடையாது, மழையை பெய்ய பண்ணி நீ என்ன விதைச்சிருக்கியோ அதற்குரிய ஆகாரத்தை கர்த்தர் உனக்கு கிடைச்சிவாரு, விளைய பண்ணி உண்டாக்கி நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துகிற தேவன் அவர். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. அவர் நினைத்தால் சகலமும், தாகமுள்ளவைமையில் தண்ணீர் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன் என்று சொன்னவர் நம்முடைய தேவன் அல்லவா? ஏசாயா 44:3 வாசிக்கிறோம்.
சோத்திர அவர் சத்தமிடையில் வானத்தில் என்ன செய்கிறதாம் மழை உண்டாகிற தண்ணீர் உண்டாகிறது என்று சொல்லி எரேமியாவில் நம்ம 10 வாசிக்கிறோம். சோத்திர இவ்விதமாக வேதம் முழுவதும் பார்த்தீங்கன்னா ஆசீர்வாதமான மழையை தேவன் கட்டளையிடுகிறவர். ஒரு ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய நாம உயர்த்த எசேக்கியேல் 34:26 பாருங்க, அது அந்த மழை என்ன அப்படின்னு வாசிக்கிறோம். எசேக்கியேல் 34:26, நான் அவர்களையும் என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்தில் மழையை பெய்ய பண்ணுவேன். பாருங்க, ஏற்ற காலத்தில் மழையை பெய்ய பண்ணுவேன். ஆசீர்வாதமான மழை பெய்யும், ஆசீர்வாதமான மழை. இந்த வாரம் முழுவதும் உடைய குடும்பத்தில், தொழிலில், வியாபாரத்தில், ஊழியத்தில் ஆசீர்வாதமான மழை பெய்யும் என்று இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. எலியா ஜெபித்த போது மழை நின்றது, அதே போல எலியா ஜெபித்த போது மழை பெய்தது. அல்லேலூயா. யாபேஸ் துக்கத்தின் மகன் என்று தாயால் பெயரழைக்கப்பட்டான். ஆனால் ஆண்டவட்ட கேட்டபோது ஆசீர்வாதமான மழையை பெய்ய பண்ணி கர்த்தர் அவனை பெயர் பெறும்படியான ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். இதை கேட்க அருமையான தேவனுடைய பிள்ளையே, இன்று முதல் தேவன் உங்களுக்கும் ஆசீர்வாதமான மழையை பெய்ய பண்ணுவதாக. நாம் ஜெபிப்போம். பரலோக பிதாவே, நீர் தந்த ஜீவ வார்த்தைக்காக நீர் ஒருவரே மழையை பெய்ய பண்ண வல்லமையுள்ள தேவனாக இருக்கிற அப்படின்னாலே ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆசீர்வாதமான மழையை பெண்ணை எப்படி உங்களுடைய நாமத்தின் உயர்த்த போகிறபடினாலே ஸ்தோத்திரம். இயேசுவின் நிமித்த ஜபங்கிற்கு நல்ல பிதாவே. ஆம். காட் பிளஸ் யூ. நாளை காலை அனுதின கர்மலித்தினை சந்திக்கும் வரைக்கும் தேவ கிருபை நம்மை தாங்கி நடத்துவதாக. ஆமாம்.